எதனால அவங்க பைக் சின்னம் வேணாம்னு இருக்காரு? இப்போ ஏற்கனவே வந்து புலி சின்னம் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா புலி சின்னம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஒரு தேசிய விலங்காக இருக்கிறதுனால அது கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, அப்போ தேசிய மலராக இருக்கக்கூடிய தாமரையை மட்டும் எப்படி பாஜக இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு சின்னம் வந்து ஒரு பெரிய அடையாளமாக மாறிவிட்டது. அந்த அடையாளத்தை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. ஒரு தேர்தலில் ஒரு கட்சி போட்டியிடுதுன்னா அந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு புதிய சின்னத்தை கொடுங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு சீமான் அவர்கள். சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. சினிமாவில் ஒரு இயக்குனர் சொல்லிக் கொடுக்குற காட்சிகளே நம்ம நடிச்சுட்டு நம்ம பேர் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அரசியல் என்பது எப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் சந்திக்கும் போது அந்த பத்திரிகையாளர்கள் ஆயிரம் விதமான கேள்விகளை கேட்பாங்க. சும்மா எடுத்தங்க ஊத்துன்னு உதயநிதி மாரி சினிமாவில் நாலு படத்தை நடிச்சுட்டு நேரடியாக வந்து நாங்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, நாங்கள் அந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆயிரம் திடீர்னு அமைச்சர் ஆயிரம் அடுத்து நாங்கள் தான் துணை முதல்வர் முதல்வர்னு போகலாம். இப்போ வேறு எதுவும் கேள்வி உங்கள்கிட்ட இருக்கா, முடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் எது பார்த்துருக்கீங்க? சீமான் அவர்கள் உட்காந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் உட்காந்து செய்தியாளர் சந்திப்பில் வேறு எதுவும் கேள்விகள் கிட்டால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த கட்டமாக நகர்வது. இப்போ திடீர்னு ஐயா ஸ்டாலின்லாம் ஒரு கேள்வி கேட்ட வியக்கிற மாரி பதில் சொல்லுவார். பழுத்து இருக்குது ஆனால் பழுக்கலாம் பாரு. இப்போ உதயநிதி பழுத்துட்டு அறந்துடல, வீட்டில் புகையாக போட்டு சாக்கெல்லாம் போட்டு மூடி வச்சு பழுக்க வச்சு. விஜய் அவர்கள் வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணுறதுனால தாவே கட்சி வந்து மினி திமுக மாறும் அப்படின்னு வந்து. பெரியார் அவர்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னா அது திமுக தான். சப்போஸ் அவர் துணை முதல்வர் ஆகிட்டார்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் நினைக்கிறேன்? மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறத 10000 ரூபாயை உயர்த்தி கொடுத்துருவாங்க. பெண்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடைச்சிடும். அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் ரொம்ப தரமாயிடும். அரசு மருத்துவமனைகள் ரொம்ப தரமாக உலகளாவிய அளவில் அரசு மருத்துவமனைகள் வந்து இழகிரமேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பது தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு வம்சத்தவர்கள். வணக்கம். வணக்கம். சரி, இப்போ சீமான் அவர்கள் வந்து மைக் சின்னத்தை விட்டுட்டு வேறு சின்னம் கேட்க போறதா வந்து சொல்றாங்க. எதனால வந்து மைக் சின்னம் வேணாம்னு இருக்காரு? இல்லை, மைக் சின்னம் ஏன்னு ஆரம்ப காலத்திலேருந்தே நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டிட்டாங்க. அதற்கு பின்பாக கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டிட்டாங்க. அதற்கு பின்பாக கரும்பு விவசாய சின்னம் மறுக்கப்பட்டோன்னு ஒளி வாங்கி மைக் சின்னத்தில் போட்டிட்டாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு என் கட்சிக்கு ஏற்றது போல் என் கொள்கைக்கு ஏற்றது போல் ஒரு சின்னம் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து புலி சின்னம் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா புலி சின்னம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஒரு தேசிய விலங்காக இருக்கிறதுனால அது கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, அப்போ தேசிய மலராக இருக்கக்கூடிய தாமரையை மட்டும் எப்படி பாஜகவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை விலங்குகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து பகுஜன் சமாஜ்வாதி கட்சி வந்து யானையை தான் சின்னமாக வச்சுருக்காங்க. இன்னும் பல்வேறு இடங்களில் பல்வேறு சின்னங்கள் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி கேட்கக்கூடிய சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் இவ்வளோ நாட்களாக வந்து கொடுக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ 8.19 விழுக்காடு வாக்குகளை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக தன்னுடைய கட்சிக்கும் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்க வந்து ஒன்று விவசாயம் சார்ந்த ஒரு சின்னத்தை வந்து அவங்க பெறுவாங்க, அப்படி இல்லைனா புலி சின்னத்தை வந்து கண்டிப்பாக கேட்டு பெறுவாங்க. இல்லை, மைக் சின்னம் வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி, இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னா அது மைக் சின்னம் அப்படின்ற மாதிரி இருக்கு, அப்புறம் எதுக்கு அது மறுபடியும் மாற்ற? இல்லை, சீமான அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்னங்கிறது பெரிய விடயமே இல்லை. கடந்த தேர்தலில் பாருங்க, அவங்களுடைய சின்னம் வந்து கரும்பு விவசாய சின்னமாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து தேர்தலில் வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு அந்த சின்னம் இல்லை, மறுக்கப்படுகிறது, புதிய சின்னம் வந்து அப்படிங்கும்போது இந்த சின்னமாக இருக்குமோ அந்த சின்னமாக இருக்கும், திடீர்னு ஒருத்தவங்க ஆட்டோங்கிறாங்க, திடீர்னு ஒருத்தவங்க வேல் கம்புங்கிறாங்க, என்னமோ சொன்னாங்க. ஆனால் வந்து மைக் சின்னம் ஒளிவாங்கி சின்னம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒளிவாங்கி சின்னம் புதிய சின்னம், அதுவும் தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக தான் கொடுக்கப்படுகிறது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க 8.19 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்னம் ஒரு பொருட்டு இல்லை. இப்போ அதிமுக திமுக போன்ற கட்சிகளை நீங்கள் பாருங்கன்னா திமுக தொடர்ச்சியாக உதயசூரியன் சின்னத்தில் தான் அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து அந்த ஒரு சின்னத்தை வந்து, இப்போ திமுக அப்படின்னா உதயசூரியன், இரட்டலி அப்படின்னா அப்புறம் அதிமுக அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டாலும் மக்கள் வாக்கு செலுத்துவார்கள், இரட்டலி சின்னத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டிட்டாலும் வாக்கு செலுத்துவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு சின்னம் வந்து ஒரு பெரிய அடையாளமாக மாறிவிட்டது. அந்த அடையாளத்தை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. ஒரு தேர்தலில் ஒரு கட்சி போட்டிடுதுன்னா அந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு புதிய சின்னத்தை கொடுங்க, அப்படி இல்லைனா என் வரிசையை வந்து முறையை நீங்கள் கொண்டு வாங்க, அப்போது தான் இங்கே ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தல் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்களுக்கு மைக்குங்கிற சின்னம்லாம் வந்து, இல்லை ஒளி வாங்கிய சின்னம்லாம் வந்து பெரிய விடயமே இல்லை. அவர் இன்னும்
அடுத்த தேர்தலில் ஒரு புதிய சின்னத்தில் நின்றாலும் இல்லை அதுக்கு பின்பாக வேறு ஒரு சின்னத்தில் புதிய சின்னத்தில் அவர் நின்றாலுமே அவருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் கண்டிப்பாக தேடி போய் அந்த வாக்குப்பெட்டியில் எத்தனையாவது வரிசை எண்ணில் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் இருக்குது அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிறத பார்த்து வாக்கு செலுத்த போகிறாங்க. அந்த வகையில் திரு சீமான் அவர்களுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ அந்த சின்னம்ங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அப்ப அடுத்த சின்னம் என்னன்றது சீமான் அவர்களை கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்களா இல்ல அதுக்கு? ஆமா, இன்னைக்கு மாநில இல்ல இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர்ந்திருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 8.19 விழுக்காடுகள் வந்து நான் வாக்குகளை பெற்றிருக்கேன், எனக்கு இந்த சின்னத்தை நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு அவங்க கேட்கலாம். இல்ல கரும்பு விவசாய சின்னம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கரும்பு விவசாயி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கும் அவங்களுடைய கருத்தியலுக்கும் ஒரு ஒற்று போனது போல இருந்தது. அந்த வகையில அவங்க கரும்பு விவசாய சின்னத்தையும் கேட்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடியது அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து புலி சின்னம் கிடைத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே அவங்களுடைய குடியில வந்து புலி இருக்கு. இப்ப சோழ பெருமாட்டன் ஆண்ட கொடி, அதற்கு பின்பாக எங்க தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வைத்திருந்த கொடியிலுமே வந்து புலி இருக்கும். அதற்கு பின்பாக அண்ணன் சீமான் அவர்கள் அந்த புலி சின்னத்தை பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்கு புலி சின்னம் கிடைத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் அவர்கள் வந்து பெரியாருக்கு வந்து மரியாதை செலுத்தினாரு. அப்போ சீமான் அவர்கள் வந்து பெரியாருக்கு மட்டும் மரியாதை செலுத்தக்கூடாது, பாவூசியா இருக்கட்டும் திருவிக்கா இருக்கட்டும் அவருக்கு எல்லாருக்குமே மரியாதை செலுத்தணும், பெரியாரு மட்டும் வந்து நாட்டுக்கு உழைக்கல அப்படின்னு சொன்னாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ரொம்ப மிகச்சரியான ஒரு கருத்து. என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே சொல்றாங்க விடுதலை போராட்டம் என்பது, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ இந்தியா வந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க, மகாத்மா காந்தி தான் மிகப்பெரிய அளவில் போராடி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக போராடிய எங்கள் வந்து பூலி தேவனும் வேலு நாச்சியார்களும் இந்த மண்ணில் வந்து மறக்கடிக்கப்படுறாங்க. அப்போ திட்டமிட்டு இந்த மண்ணில் திராவிட அரசியல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவேரா ராமசாமி தான் சமூக நீதி பேசினார், பெண்ணிய விடுதலை பேசினார், சாதிய ஒழிப்பை பேசினார், எல்லாமே பண்ணார், அவர் மட்டும்தான் பண்ணாருங்கிறது திராவிட அரசியல் சொல்லுது. ஆனால் தமிழ் தேசிய அரசியலாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அவர்களுக்கு முன்பாக எங்கள் ஐயா வள்ளலார் இருந்திருக்காரு, மறைமலை அடிகள் இருந்திருக்காங்க, தாத்தா அயோத்திதாச பண்டிதர் இருந்திருக்காரு, இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இருந்திருக்காங்க, தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார்கள், மருது பாண்டியர்கள், அப்புறம் இன்னும் எக்கச்சக்க தலைவர்கள்லாம் இந்த மண்ணில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒற்றை தலைமையாக ஒருவராக நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. பெரியார் மட்டும்தான் போராடினார் அப்படி தான் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? பெரியாருக்கு முன்பாக இருந்த எத்தனையோ பேர்கள் வந்து இங்கே போராடிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர்லாம் பெரியாருக்கு முன்பாக பிறந்து பெரியாருக்கு முன்பாகவே சமூக நீதி சாதிய ஒழிப்பெல்லாம் பேசியவர். எங்கள் ஐயா வள்ளலார் அவர்கள் பேசாத சாதிய ஒழிப்பையே ஐயா பெரியார் அவர்கள் செஞ்சிட்டாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பெரியார் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு நீங்கள் ஒற்றை பிம்பமாக அங்கே உருவாக்கும் போது தான் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்குறோம். அவரும் போராடினார் நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். சமூக நீதிக்காக போராடினார், பெண்ணிய விடுதலைக்காக போராடினார் அப்படின்னா போராடினாருங்கிறது அவர் மட்டும்தான் போராடினார் என்பதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். அதே போல அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பெரியாருடைய இடத்துக்கு போய் அந்த பெரியார் திடலுக்கு போய் மாலையெல்லாம் செலுத்தி மரியாதையை தெரிவிச்சிருக்காரு. சரி, ஓகே, நான் வந்து அதை வரவேற்கிறோம், ஒன்றும் சிக்கல் இல்லை. ஏன்னா அவரும் ஒரு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவாயிருக்கார் அப்படின்னு அண்ணன் விஜய் அவர்கள் நினைக்கிறார். அந்த வகையில் ஐயா வாவூசி அவர்களுக்கு நீங்கள் நேரில் போய் மரியாதை செலுத்தணும், எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் இருக்காங்க, ஐயா காமராஜர் இருக்காங்க, கக்கன் இருக்காங்க, ஐயா மாப்போசி அவர்கள் இருக்காங்க, இன்னும் எத்தனையோ பெரும் தலைவர்கள்லாம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான விடுதலைக்காக போராடி தன் உயிரியை வந்து தியாகம் செய்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவர்களையும் நீங்கள் வந்து போற்றணும், அவர்களையும் நீங்கள் மதிக்கணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார். இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சினிமா துறையிலேருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து அரசியல் பற்றி தெரிஞ்சுட்டு தான் வந்து வருவாங்க. அப்போ விஜய் வந்து அரசியல் பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு தானே அரசியலுக்கே வந்திருப்பாரு. அப்போ எப்படி சீமான் அவர்கள் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக 20 ஆண்டுகள் அரசியலை வந்து திமுகவில் இருக்கார். திமுகவில் வந்து அவர் பொறுப்பில் இருந்திருக்காரு, அதுக்கு பின்பாக ஒரு மாவட்ட பொறுப்பில் இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பெடுத்து அதுக்கு பின்பாக சினிமாவில் இருந்தார். திமுகவில் வந்து பெரிய அரசியல் அனுபவம்லாம் கற்றுக்கொண்டு தான் அவர் ஒரு கட்சியை புதிதாக தொடங்கி வர்றார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எடுத்த உடனே முதலமைச்சராக வந்து உட்காரல, அதற்கு முன்பாக அடிமட்டத்தில் தொண்டராக இருந்து வேலை பார்த்துருக்காங்க, படிப்படியாக தான் உயர்ந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே ஒரு முதலமைச்சராக இருக்கார்னா அவரும் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து அதுக்கு பின்பாக ஒரு கிளை பொறுப்பாளராக இருந்து ஒரு ஒன்றியம் மாவட்டம் அதுக்கு பின்பாக ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு பொறுப்பெல்லாம் வந்து தான் அதற்கு பின்பாக தான் வந்திருக்காங்க. சும்மா எடுத்த அங்கே ஊத்துன்னு உதயநிதி மாரி சினிமாவில் 4 படத்தை நடிச்சிட்டு நேரடியாக வந்து நாங்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, நாங்கள் அந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆயிரம் திடீர்னு அமைச்சர் ஆயிரம் அடுத்து நாங்கள் தான் துணை முதல்வர் முதல்வர்னு போகலை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. சினிமாவில் ஒரு இயக்குனர் சொல்லிக் கொடுக்குற காட்சிகளை நம்ம நடிச்சுட்டு நம்ம பேர் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அரசியல் என்பது எப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் சந்திக்கும் போது அந்த பத்திரிகையாளர்கள் 1000 விதமான கேள்விகளை கேட்பாங்க, எல்லா விதத்துக்குமான பதில் நீங்கள் சொல்லி நீங்கள் பாருங்கள். இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம பேசுவோம், இந்திய அரசியலில் நம்ம விட்டுருவோம். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ஏதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லை ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு முதலமைச்சரோ உட்காந்து இப்போ வேறு எதுவும் கேள்வி உங்கள்கிட்ட இருக்கா முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சீமான் அவர்கள் உட்காந்து எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் உட்காந்து செய்தியாளர் சந்திப்பில் வேறு எதுவும் கேள்விகள் இருக்கா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த கட்டமாக நகர்வார். ஆனால் அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும்,
ஐயா உதயநிதியாக இருக்கட்டும், இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், என்றைக்காவது உட்காந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்கன்னா உடனே அங்கேருந்து வருவாங்க, அந்த காரில் ஏறுறதுக்குள்ளே அந்த 2 நிமிஷம் கேப்பில் அவங்ககிட்ட மைக் நீட்டி என்ன கேள்வி கேட்க முடியுமோ. இப்போ திடீர்னு ஐயா ஸ்டாலின்லாம் ஒரு கேள்வி கேட்டால் வியக்கிற மாரி பதில் சொல்லுவார், பழுத்து இருக்குது ஆனால் பழுக்கலம்பார். இப்போ உதயநிதி பழுத்துட்டு தரல, வீட்டில் புகையாக போட்டு சாக்கெல்லாம் போட்டு முடி வச்சு பழுக்க வச்சு துணை முதல்வர் பொறுப்புக்கு தயாராகிட்டாங்களான்னு தெரியல. இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்போன்னா அவங்க நம்ம அசந்து போகிற மாரி ஒரு பதிலை சொல்லுவாங்க. அப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிறைய பதில்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தணும். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்தவர், ஒரு அரசியலுக்கு திட்ட ஒரு 14 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கார். இதற்கு முன்பாக திராவிட அரசியலில் இருந்தார். இப்போ தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. இத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்காரு, இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இவ்வளவும் செஞ்சிருக்காரு. இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக பெரிய அளவில் உருவாகி வந்திருக்காருனா எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் பண்ணியிருப்பார், எத்தனை அனுபவங்கள் இருக்கும். ஒரு கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மாவட்ட செயலாளருக்கும் ஒரு ஒன்றிய செயலாளருக்கும் பிரச்சனை இருக்கும், ஒரு மாவட்ட செயலாளருக்கும் ஒரு மாவட்ட தலைவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் பேசணும். இவ்வளோ பெரிய அரசியல் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சினிமாவில் நடக்கிற மாரி எல்லாத்தையும் மேனேஜரை வச்சுட்டு எவ்வளோ நாள் கழிச்சிட்டு எத்தனை நாள் கழிச்சிட்டு அப்படின்னா பார்த்துட்டு போக முடியாது. அந்த வகையில் அண்ணன் விஜய் அவர்களுடைய அரசியலை இப்போதும் நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல் அவருக்குன்னு அரசியல் அனுபவம்னு ஒன்று தேவைப்படும்ல. அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. அதை இவர் கற்றுக்கிட்டு அதை தெரிஞ்சு வேலை செஞ்சார்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு அவர் சொல்கிறார். விஜய் அவர்கள் வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணுறதுனால தாவேக்கா கட்சி வந்து மினி திமுகவாக மாறும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது? இல்லை, மினி திமுகவெல்லாம் மாறாது. என்ன காரணம்னா, திமுக மாரி இன்னொரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் வரவே வருது. என்ன காரணம்னா, இப்போ ஐயா பெரியார் அவர்கள் என்ன சொன்னார், பகுத்தறிவு பேசினார், கல்லுக்கு எதுக்கு நீ மாலை போடுற, அது மாலை போடுறது தப்பு, கல்லை கல்லாக பாருங்கிறார். இப்போ எதுக்கு பெரியாருடைய சிலைக்கு இவங்க மாலை போடுறாங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. அதேமாரி அந்த திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுக்கு எதிராக ரொம்ப எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, ஐயா பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பகுத்தறிவு விஷயங்கள்லாம் பேசினார். இதுமாரி சாமி கும்பிடக்கூடாது, மூடநம்பிக்கைகள், சுபமுகூர்த்தம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். ஆனால் அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து திருவாரூர் கோயிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து நல்ல நேரம்லாம் பார்த்து தான் பொறுப்பேற்கிறாங்க. இப்போ துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கும் ஒரு நல்ல நேரம்லாம் பார்க்குறாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா கருங்காலி குச்சி, கருங்காலி மரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கருங்காலி மாலையெல்லாம் இடையில நல்லா ஃபேமஸ் ஆச்சு. இந்த மாலையை போட்டால் நினச்சதெல்லாம் நடந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டிக் ஒன்று கையில் வச்சிருப்பார், அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு தான் வாக்கிங் போவார். நீங்கள் நினைக்காதீங்க வயசாகிடுச்சு அதனால் ஸ்டிக்கை ஊண்டிட்டு போகிறாரு, இது வந்து கருங்காலி ஸ்டிக்கு. ஏன்னா இது ஏதாவது ஜோசியக்காரங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னென்னா, பெரியார் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியன்னு என்று சொல்லக்கூடிய திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் ஒருபோதும் பெரியார் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றலை. இதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். பெரியார் எங்கேயாவது அவருடைய மாலைக்கு அவருடைய சிலைக்கு மாலை போட சொன்னாரா? இல்லை. அவர் வந்து நல்ல நேரம் பார்த்து பதவியேற்க சொன்னாரா? இல்லை. ஆனால் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி இந்த நல்ல நேரம் பார்த்து பதவியேற்கிறீங்க? அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் கோயிலாக போகிறாங்க. ஐயா சேகர் பாபு அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை பார்த்தாருன்னு இப்படி எடுத்து கண்ணில் ஒத்திப்பார். இதெல்லாம் பெரியார் அவர்கள் சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டால், இல்லை இல்லை நாங்கள் வந்து பெரியார்கிட்ட இருந்து ஏற்றுக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறேன்னா, பெரியார் அவர்கள் ஒரு சீர்திருத்தத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. பெரியாருக்கு முன்பாக தமிழ் சமூகத்தில் பிறந்த இத்தனை தலைவர்கள் இருக்காங்களே, இந்த தலைவர்களுக்கு என்னைக்காவது நீங்கள் போய் இந்தமாரி மரியாதை செலுத்தி மாலை போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் போட்டதில்லை அப்படிமாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை எம்எல்ஏக்குள்ளே யார்ட்டையாவது போயிட்டு தமிழ் இனத்தில் எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க, ஐயா வாவுசி என்ன பண்ணார், ஐயா மாப்போசி அவர்கள் என்ன பண்ணார்னு நீங்கள் கேளுங்கன்னு தெரியாது. ஆனால் ஐயா பெரியார் அவர்கள் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பெரியாரை மட்டுமே பிம்பமாக வைத்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் பெரியார் அவர்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னா அது திமுக தான். அது தொடர்ச்சியாக, ஏன்னா அவர் பகுத்தறிவு பேசினார், இவங்க பகுத்தறிவுக்கு எதிராக எல்லாமே பண்ணுறாங்க. இடையில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட சொல்லியிருந்தார், நாங்கள்லாம் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் தேர்வே பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணணும், விருப்பமனுலாம் கொடுக்கறதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணணுங்கிறது அவரே ஒத்துக்கிட்டார். அப்போ நல்ல நேரம் பார்த்து வேட்புமனுகளை தாக்கல் செய்வது தான் பகுத்தறிவான்னு கேட்டால் பல்லளிப்பாங்க. இவ்வளோதான் அவங்களோட பகுத்தறிவு பல்லளிக்குது, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஆனால் இன்னொரு திமுகவாக ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் வராது. ஏன்னா இத்தனை ஆண்டுகளமாக இங்கே இருக்கக்கூடிய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை பார்த்து இன்னமும் இந்த நாட்டில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுதானே ஒரு அரசியல் கட்சி புதுசாக உருவாகுது. இப்போ திமுக ஒரு நல்ல கட்சி, ஒரு நான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சினா இன்னொரு புதிய கட்சி எப்படி இங்கே உருவாகும்? உருவாக வேண்டிய அவசியமே இல்லைல்ல. அப்போ நாம் தமிழ் கட்சி உருவாக வேண்டிய நோக்கம் என்னென்னா, இங்கே தமிழ் தேசிய அரசியல் எடுப்பதற்காக நாம் தமிழ் கட்சி இங்கே தேவைப்படுது, திராவிடம் விசஸ் தமிழ் தேசியங்கிற பார்வையில் அவங்க கொண்டு போகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவர் வாய் திறந்து பேசணும். முதல்ல அவர் எந்த மாதிரியான அரசியல் எடுக்க போகிறாரு, அவர் எடுக்கக்கூடிய அரசியல் திராவிட அரசியலா, தேசிய அரசியலா, இல்லை வந்து திராவிட தேசிய அரசியல் இல்லாமல் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.
தாவேக்காவுடைய மாநாடு எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருந்தது. இப்போது கடைசியாக வந்து அக்டோபர் 27 வந்து நடக்க போகிறதா அறிவிச்சிருக்காரு. இந்த தேதியிலையாவது அவருடைய மாநாடு நடக்குமா? இல்லை கண்டிப்பாக நடக்கும். என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் எல்லாருக்குமே ஒரு சின்ன பிரச்சனைகள் சர்க்கிள்கள் வரும். ஆனால் திட்டமிட்டபடி தமிழக வெற்றிக்கழகம் அவருடைய மாநாட்டை நடத்துவதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் காவல்துறை வந்து அனுமதி கிடைக்காமல் இருந்தது. இப்போ அந்த காவல்துறையும் அனுமதி கொடுத்துருக்காங்க. விக்கிரவாண்டியில் மிக பிரம்மாண்டமாக பிப்ரவரி 27 தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய மாநாடு நடைபெற போகுது. அந்த மாநாட்டுக்கு வந்து எந்த தலைவர்கள் கூப்பிடுறாங்க, இல்லை அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை வைத்து மட்டுமே இந்த மாநாடு நடத்துகிறாங்களா? அன்றையாவது மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசுவாரா? ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இத்தனை நாளாகிடுச்சு, ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல, ஒரு கொடியேற்றம் நடத்தினாங்க அப்போதும் ப்ரெஸ் மீட் வைக்கல, திடீர்னு எல்லாருமே சொன்னாங்க நான் தமிழக வெற்றிக்கழகம் என்பது ஒரு லெட்டர் பேட் கட்சி, அவங்க வந்து லெட்டர் பேடில் தான் வந்து வாழ்த்தா இருந்தாலும் தெரிவிப்பாங்க, ஒரு கண்டனமாக இருந்தாலும் தெரிவிப்பாங்க, விஜய் அவர்கள் வாய் திறந்தே பேச மாட்டார் அப்படிங்கிற பல்வேறு சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளியாக விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் பேசுவார்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாநாட்டில் அவர் பேசக்கூடிய கருத்தை நம்ம உள்வாங்கும் போதே அவர் எந்த மாதிரியான அரசியலை நோக்கி போகிறார் அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக போகிறதா ஒரு பேச்சு அடிப்படை இருக்கு. சப்போஸ் அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இந்த கொள்ளை நடக்காது, ஊழல் நடக்காது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாலைகளும் தரமாயிடும், கூவம் நதியில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை தேங்கி நிற்காது, கொசு தொல்லை இருக்காது, தெருவில் திருநாயெல்லாம் கத்தி நிற்கும், இந்த மார்கழி மாதம் ஆச்சுன்னா திருநாயெல்லாம் ரோடு ஃபுல்லாக கத்திக்கிட்டு இதெல்லாம் கிடக்கும், அந்த திருநாய் தொல்லை இருக்காது, அப்புறம் அந்த கொலைகாரர்களுடைய பிரச்சனை இருக்காது, சாதிய பிரச்சனை இருக்காது, ஆணவ படுகொலைகள் இருக்காது, மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறத 10000 ரூபாயை உயர்த்தி கொடுத்துருவாங்க, பெண்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடைச்சிடும், அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் ரொம்ப தரமாயிடும், அரசு மருத்துவமனைகள் ரொம்ப தரமாக உலகளாவிய அளவில் அரசு மருத்துவமனைகள் வந்து இன்னும் சொல்லணும்னா டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு போட்டியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளும் மாறிடும். இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை நீங்களே சொல்லுங்கள், நடக்குமா? இதில் ஒரு மாற்றமும் நடக்காதுங்க. என்னென்னா அவர் அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு வாரிசு, அவ்வளோதான். இப்போ எப்படி ஐயா கருணாநிதிக்கு பின்பாக ஐயா ஸ்டாலின் வந்தாரோ, ஸ்டாலினுக்கு பின்பாக எப்படி உதயநிதி வந்தாரோ, உதயநிதிக்கு பின்பாக இன்பநிதி வரப்போகிறார், அவ்வளோதான். இதில் ஏதாவது மாற்றம் நகருமா? இல்லை நான் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்க போகிறேன், உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஐட்டர், இந்த அலுவலகத்தில் வந்து 25000 ரூபா சம்பளத்துலேருந்து அடுத்த மாதம் 35000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க, சாலைகளில் இருக்கக்கூடிய எல்லா டிராஃபிக்கும் வந்து குறைஞ்சிரும், இல்லை சாலைகள் தரமாயிடும், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும், இன்னமும் வந்து இரவு ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து சாலைகளில் படுத்து கிடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் இன்னமும் அதே நிலையில் தான் இருக்கான். இன்னும் சாலைகளில் நீங்கள் பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அடுத்து தீபாவளி வருதுன்னு வச்சிங்களேன், இந்த தீபாவளிக்கு இன்னமும் புது ஆடை கூட வாங்கக்கூடியாத நிலையில் சூழ்நிலையில் எத்தனை குடும்பங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க. ஒன்றுமில்லை, சிவகாசியிலேருந்து நம்ம பட்டாசுகளை வாங்கி நம்ம வந்து ஆனந்தமாக வெடிக்கிறோம், கொண்டாடுறோம், புதுக்கிழமை ஒரு பண்டிகை பெரிய அளவில் கொண்டாடுறோம், அந்த பட்டாசு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கக்கூட முடியாத நிலையில் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்கு? இது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா, இல்லை ஐயா உதயநிதி அவர்களுக்கு தெரியுமா, இல்லை உதயநிதி அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டார்ல, ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்காரு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்கு, ஒவ்வொரு தொகுதிகளையும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, எந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் வந்து புதியதாக அடுத்த மன்னராக அவர் வந்து பொறுப்பேற்க போறாரு, அடுத்த மன்னராக இவர் தான் அறிவிக்க போறாருனா அவர் என்ன பண்ணுவார்னா ஊர்வலம் போவார், அதாவது மக்களோடு மக்களாக கலந்து மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்கு, தினமும் வந்து நம்ம சாலைகளில் போகும்போது நம்ம தினமும் ஒரு பிரச்சனையை பார்ப்போம். அதே போல் அந்த காலத்தில் மன்னர் என்ன பண்ணுவாங்கன்னா சாலைகளில் நடந்து போய் அந்த மக்களோடு மக்களாக பழகி அந்த மக்களோடு உட்காந்து உணவருந்தி அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது, அவங்க மன்னருடைய ஆட்சி சரியிருக்கா, அப்படியெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்களாம். இப்போ ஐயா உதயநிதி அந்தமாரி பண்ணியிருக்காரு. என்னைக்காவது அவர் கூட போனார்னா ஒரு 10 காரு கூட ஒரு 25 பாடிகார்டு, அதுக்கப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள், ஒன்றியம், மாநகரம் இந்தமாரி இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் போகிறாங்க. சரி ஐயா உதயநிதி என்னைக்காவது போயிட்டு இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க, அரசு மருத்துவமனையில் இன்னமும் பாருங்கள் அரசு மருத்துவமனையுடைய நிலை என்னவாக இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு தூய்மையான முறையில் அரசு மருத்துவமனை இருக்கா? இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடங்கள் தரமற்ற முறையில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது? ஒரு தரமான முறையில் அரசு பள்ளிக்கூடங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்றைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஏன் வந்து இன்னமும் பள்ளி கட்டிடங்கள் வந்து இடிந்து விழுகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவன், இன்னமும் சாலைகளில் படுத்து தூங்கக்கூடியவன் ஏன் இன்னும் தூங்குறான்? 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு திமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்துட்டார், ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு 3.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்துட்டார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 33.5 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்தது திமுகங்கிற ஒரு கட்சி, எதிர்கட்சியாக அதிமுக இருந்து அவங்க ஒரு 25 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு பண்டிகை காலத்தில் கூட என்னால் ஒரு பொருள் வாங்கி கொண்டாட முடியாத அளவில் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய சூழல் இருக்கா இல்லையா? அப்போ இதெல்லாம் மாறிடும்னா உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வருவதை நான் வரவேற்கிறேன். இதெல்லாம் மாறாதுன்னா அவர் வந்து ஒரு புண்ணியமும் இல்லை. இப்போ சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார்னா இதுக்கு எல்லாத்துக்கு ஒரு மாற்றம் இல்லை? அவர் தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா ஒரு அரசு பள்ளிக்கூடங்களை தரமற்ற முறையில் கட்டிடங்களை உயர்த்துங்க, இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் சரியாக வேலை செய்கிறாங்களா, அரசு மருத்துவமனை எப்படி தரம் உயர்த்தணும்? இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ திமுகவை சார்ந்தவர்கள் மேடைகளில் உதயநிதி பேசும்போது என்னைக்காவது அரசு மருத்துவமனையை நான் இப்படி மாற்ற போகிறேன்,
இல்லை அரசு பள்ளிக்கூடங்களை நான் இப்படி மாற்ற போகிறேன், எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்கணும், எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வரணும்னு என்னைக்காவது பேசுகிறாரா? என்ன பேசுவார்னா, செங்கலை நான் ஏந்துவிட்டு வந்துட்டேன், கொசுவத்தையை கட்டுவார், முட்டையை கட்டுவார், இந்த முன்னு முட்டை மந்திரிச்சு வைப்பேன் சொல்லுவாங்களா, அந்தமாதிரி முட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டுவார், நீட்டை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு. இவர் என்னைக்காவது ஒரு நாள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணை சார்ந்த இந்த மக்களை சார்ந்த பிரச்சனைகளை என்னைக்காவது பேசியிருக்காரா? இல்லை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் பாதுகாக்க, இப்போ தமிழக மீனவர்களை பாதுகாக்கணும், இன்றைக்கி இலங்கை கடற்படையினர் வந்து எத்தனை தமிழக மீனவர்களை கைது பண்ணுறாங்க, சுட்டுக் கொள்கிறாங்க, இதெல்லாம் ஏன் பேசுவதில்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, பக்கத்து மாநிலம் கேரளா இருக்குது, அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய மீனவர்களும் எல்லை தாண்டி தான் மீன் பிடிக்க போகிறாங்க. ஏன் ஒரு கேரள மீனவரை கூட இலங்கை கடற்படையினர் கைது பண்ணலை? அப்போ என்னன்னா, அந்த மண்ணை சார்ந்த ஒருவர், ஆண்மகன் ஒருவர் அங்கே முதலமைச்சராக இருக்கார். அப்போ என்னன்னா, கேரளாவை சார்ந்த ஒருவனை நான் கைது பண்ணால் கேரள முதல்வர் கேள்வி கேட்பாருங்கிற ஒரு பயம் இலங்கை கடற்பரப்பு இருக்குல்ல. அந்த பயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கேட்பாருன்னு இலங்கை கடற்பரப்பு இல்லையே. இதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்குறோம். இப்போ சீமானம் வந்துட்டா இங்கே மாறிடுமா அப்படின்னு கேட்டால், எடுத்த உடனே இதெல்லாம் மாறாதான், இதெல்லாம் மாற்றணும்னாவது அவர் சொல்கிறாருல்ல. அதை கூட திமுகவை சார்ந்தவர்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்ன கேள்வி வரும்னா, எப்போ இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் தான் ஆண்டிங்க, அப்போல்லாம் ஏன் மாற்றலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அவ்வளோதான், அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும், மாற்றம் என்ற ஒரு சொல்லை தவிர அனைத்துமே மாறும். திரு சீமான் அவர்களே நாளைக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு தவறான விஷயத்தை அவர் செய்கிறார் அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்கணும். ஒரு அரசியல்வாதி ஊழல் பண்ணிட்டாருனா கேள்வி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு அரிசி கடையில் போய் நம்ம அரிசி வாங்குறோம், அந்த ஒரு 2 கிலோ அரிசி போடுங்க, 1 கிலோ அரிசி எவ்வளோன்னு கேட்டால் 60 ரூபாய்மா 120 ரூபா நம்ம காசு கொடுக்குறோம். அந்த அரிசியில் வண்டோ இல்லை புழுவோ இல்லை கல் வரதான் நம்ம என்ன கேட்போம், நாங்கள் அரிசி தரம் இல்லாமல் இருக்குது, எப்படி நீங்கள் இந்த அரிசி என்கிட்ட கொடுப்பீங்க, இது எப்படி நான் சமைச்சு சாப்பிட முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் வாக்கு செலுத்துறீங்க, உங்களோட உரிமையை நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க, சாலைகளில் நீங்கள் நடந்து போகிறீங்க. இப்போ சாலை சரியில்லைன்னு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ போய் கேட்ட முடியுமா? இங்கே சாக்கடை ஓடுது, ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு பகுதியில் வசிக்கிறேன்னு வச்சிங்கன்னா, அந்த பகுதியில் சாக்கடை வந்து ட்ரைனேஜ் லீக் ஆகி அந்த சாலை முழுக்க ட்ரைனேஜ் இருக்கும். இதே என்னைக்காவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இந்தமாரி ட்ரைனேஜ் லீக் ஆகி கொசு தொல்லையோட அந்த சாக்கடை நாற்றம் அடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும் ஒரு வாழ்க்கையை, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் ஒரு வாழ்க்கைனா, அப்போ நான் கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் நீ வந்து சம்பளமே வாங்குற, என்னுடைய வரி பணம் தான் நான் வாங்கக்கூடிய ஒரு பால் பாக்கெட்டு பிஸ்கெட்டு எல்லாத்துலேயும் வரி கொடுக்கறதுனால தான் நீ சம்பளமே வாங்குற, அது அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் எம்எல்ஏ அமைச்சர்களாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வாழ்க்கை தரம், உனக்கு ஒரு வாழ்க்கை தரம்னா, அப்போ இந்த நாடு எப்பேற்பட்ட ஒரு நாடாக கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வாக்கு செலுத்தக்கூடியனுடைய வாக்கு மட்டும் நமக்கு வேணும். அந்த வாக்கு வாங்கும்போது நீ வந்து சேரியாக இருந்தாலும் உள்ளே வருவ, சாக்கடை போனாலும் உள்ளே வருவ, கொசு கடிச்சாலும் உள்ளே வருவ, குடிசை வீடாக இருந்தாலும் உள்ளே வருவ. ஆனால் வாக்கு போட்டு நீ ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் அந்த தொகுதி பக்கம் போய் மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, ஓட்டு போடும்போது நான் வந்தேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், திரும்ப நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, அந்த 5 வருஷத்தில் நீ அவங்களை எத்தனை முறை போய் பார்த்துருப்பேன், இவ்வளோதான் நாங்கள் கேட்குப்போம். நாங்கள் என்னென்னா, நீங்கள் நல்லா வாழ்கிறீங்களே, நல்லா சொகுசாக காரில் போகிறீங்க, நல்லா வாழ்கிறீங்க, இன்னும் அதே போல் எங்கள் நாட்டு மக்களும் இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களும் தினம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய மக்களும் நல்லா வாழ்ந்தாலே போதும். நாங்கள் எதையுமே அவங்கள்ட்ட போய்ட்டு உங்கள் சொத்தில் பாதையை கூட நாங்கள் கேட்கல. என் மக்கள் என் மண் இது நல்லா இருந்தால் போதும் தான் நாங்கள் கேட்குறோம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய இவர்களை பார்த்துட்டு இருக்கிறோம். நன்றி சார். நன்றி.